வணக்கம் அண்ட் வெல்கம் டு புவனாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி குக்கிங் ரெசிபிஸ் எதுவும் இல்லைங்க. போன சனிக்கிழமை, அதாங்க புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை, நாங்கள் தளிகை போட்டோங்க. அதுதான் உங்களோட ஒரு வ்ளாகாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோன்னு சேர்ந்து பார்க்கலாம். நான் நேற்று நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேங்க. காலையில் முதல் வேலையாக அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சா தான் நமக்கு சாமி கும்பிட்ற ஃபீலே வருதுங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேன். எல்லாமே ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரம் ஆகிடுங்க. முதல் வேலையாக நான் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேங்க. பருப்புலேயே நான் யூஸ்வலாக மூணு தக்காளி போட்டு வேக வச்சுருவேங்க, ஒன்று ரசத்துக்கு. அப்போ நம்ம தக்காளியை அரியவும் வேணாம் கரைக்கவும் வேணாம், வேலை சீக்கிரமாக ஆகிடுங்க நமக்கு. பருப்பு வேகிறதுக்குள்ளே பக்கத்தில் நான் பாயாசத்துக்கு ரெடி பண்ணிடுறேன். சிறுபருப்பை நெய்யில் இது மாதிரி சிவக்க வறுத்துட்டு அப்புறம் கழுவிட்டு தாங்க நம்ம வேக வைக்கணும். நான் கழுவும் போது என் பையன், அம்மா நெய்யெல்லாம் வேஸ்ட்டாக போதேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். பரவாயில்லைங்க, ஒரு ஸ்பூன் நெய் தானே, போனால் போகட்டும். இப்போல்லாம் பருப்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பவுடர்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதனால் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் தான் நல்லதுங்க. மஞ்சள் பூசிக்காக இது மாதிரி பொரியல் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. நாங்கள் பொங்கலுக்கும் இதே காய் பண்ணுவோம், உடம்புக்கு நல்லதும் கூடங்க. இந்த புரட்டாசி மாதமே ரொம்ப விசேஷமானதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமானது தான். இதில் ஒவ்வொருத்தர் முதல் சனிக்கிழமையே தளிகை போட்டுருவாங்க, இல்லைன்னா மூணாவது சனிக்கிழமை போடுவாங்கங்க. ஆடி மாதம் மாதிரி இந்த மாதம் முழுக்க திருவிழாவாக தான் இருக்கும். நவராத்திரி வரும், கோலு, திருப்பதி மலையில் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம், இப்படி கொண்டாட்டமாக தாங்க இருக்கும். நாமளும் திருப்பதி வரலாம் போய் பெருமாளை பார்க்க முடியலனாலும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் போவோம். சம்மர் ரஷ்ஷாக இருக்குங்க. அந்த க்யூவில் நின்று பெருமாளை பார்த்தாலே திருப்பதி போய் வந்த ஃபீல் வருங்க. பாயாசத்துக்கு பருப்பு வெந்துடுச்சிங்க. கொதிக்க வச்சிருந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்றேன். பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ மண் இருக்குன்னு. அதனால் நீங்களும் வெள்ளம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வடிகட்டியே யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க. இதை நம்ம பெருமாளுக்கு இருக்கிற விரதமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சயின்டிஃபிக்காக நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்திருந்த விரத முறைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நம்மளுக்கு உடம்புக்கு இது ரொம்ப நல்லதுங்க. நாங்களும் இந்த மாதம் முழுக்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க. யூஸ்வலாக எங்கள் பசங்க குட்டீஸாக இருக்கிற வரலும் அவங்களுக்கு நாமம் போட்டு கோவிந்தா போட அனுப்புவாங்க. அவங்களும் குட்டீஸாக இருக்கிற வரைக்கும் அடம் பிடிக்காமல் ஏழு வீட்டுக்கு கூட போய் கோவிந்தா கோவிந்தான்னு கேட்டு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் பெரியவங்களானதும் அது அஞ்சு வீடாக ஆச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போது எங்கள் வீட்டுக்கு மட்டும்தாங்க கோவிந்தா போடுறானுங்க. அதுவும் எப்படிங்க, நான் பின்னாடியே வந்தால் தான் போய் கோவிந்தா போடுவேன்னு சொல்லுவானுங்க. உங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த வாரங்களில் இந்த அரிசியை நாங்கள் பிரசாதமாக எடுத்து கலந்த சாதம் மாதிரி பண்ணி அக்கம் பக்கத்துலலாம் நாங்கள் விநியோகம் பண்ணிடுவோங்க. அதில் வர காசுகளை எடுத்து திருப்பதிக்கு போகும்போது உண்டியலில் செலுத்திடுவோங்க. உங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருக்கா, இல்லை நீங்கள் வேறு எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறதுன்றது ரொம்ப விசேஷங்க. அதுக்கு நான் இந்த வேலைகள் நடுவில் பச்சரிசி ஊற வச்சு காய வச்சு மிக்சியில் அரைக்கவும் செஞ்சுட்டேங்க. இந்த மாவிளக்கு ரெடி பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. மாவிளக்கும் கூடவே துளு மாவு வைக்கிறதும் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கங்க. துளு மாவுன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, பச்சரிசி மாவை அப்படியே தூளாக வச்சு மேலே வெல்லம் போட்டு வச்சுருவாங்க, அதையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாவிளக்கில் நெய் ஊற்றி ஏற்றுறதுன்றது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நிறைய பதார்த்தங்கள் பண்ணணும்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்கங்க. அதுக்கு தான் நான் அஞ்சு வகையான பதார்த்தங்கள் பண்ணியிருக்கேங்க. வாழைக்காய் வறுவல், அவரைக்காய் பொரியல், சோச்சோக்காய் கூட்டு, புதினா துவையல், அப்புறமா இந்த மஞ்சள் பூசணிக்காக வெல்லம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வடை போட ஆரம்பித்தாலே சமையலுக்கு எண்டுக்காடு போட்ட மாதிரி தான். நாம் இப்போ சமைச்ச சாப்பாடெல்லாம் ஒரு தட்டில் வாழை இலை போட்டு அந்த இலையில் சுற்றி வைப்போங்க. நடுவில் பச்சரிசி சாதம் வச்சு சாதத்துக்கு நடுவில் பாத்தி மாதிரி கட்டி அதில் தயிர் விட்டு வெல்லம் வாழைப்பழம் போட்டு ரெடி பண்ணிடுவோங்க. சாமி கும்பிட்ட பிறகு இந்த தட்டில் இருக்கிற சாதத்தெல்லாம் பிசைஞ்சு பிரசாதம் மாதிரி உருட்டி ஒரு கை தருவாங்க பாருங்கள், அது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தட்டு அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வெளியில் வாசலில் கழுவி கோலம் போட்ட இடத்துல வச்சு சூரிய பகவானை முதல்ல சாமி கும்பிட்ட பிறகு உள்ளே வந்து பூஜாரியில் சாமி கும்பிடுவோங்க. இதுதாங்க நாங்கள் சனிக்கிழமைகளை தள்ளுகை போடுற முறை. இதுதான் உங்களை நான் ஒரு வ்ளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.